தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையிலான பிணைப்பு சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் உள்ள கங்கை நதிக்கரையோரம் இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு சுதந்திரமடைந்தபோது தமிழக ஆதீனங்கள் வழங்கிய செங்கோல்தான் அதிகார மாற்றத்திற்கான அடையாளமாக திகழ்ந்தது என்று பெருமிதம் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சகத்தால் வரும் 30ஆம் தேதி வரை இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியை வாரணாசி நகரின் சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். அதன் தொடர்ச்சியாக வேத விற்பனர்கள் வேத மந்திரங்களை முழங்கினர். பின்னர் கர்நாடக இசைப்பாடகர் சித் ஸ்ரீராம் குழுவினர் பாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதன் பின் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் முறைப்படி தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் 10 இந்திய மொழிகள் மற்றும் 5 வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறள் நூல்களையும் பார்வையற்றவர்களுக்கான பிரெய்லி முறையில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளையும் மணிமேகலை உள்ளிட்ட 46 சங்க இலக்கிய நூல்களின் மொழிபெயர்ப்புகளையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் வெளியிட்டார். அதன் பின் கன்னியாகுமரி வாரணாசி இடையேயான தமிழ் சங்கமம் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு வருவது என்பது மகாதேவனின் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு வருவதை போன்றது என்றார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருப்பவர்கள் விருந்தினர்கள் என்பதை விட தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர், காசி தமிழ் சங்கமத்திற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதாகவும் கூறினார். பிச்சலே வர்ஷ் காசி தமிழ் சங்கமம் சுரு ஹோனே கே பாத் சே ஹி இஸ் யாத்ரா மே தினோ தின் லாக்கோ லோக் ஜுட்தே ஜா ரஹே விபின்ன மட்டோ கே தர்மகுரு ஸ்டூடெண்ட்ஸ் தமாம் கலாக்கார் சாகித்யக்கார் சில்பக்கார் ப்ரொஃபெஷனல்ஸ் கித்தனேஹி க்ஷேத்ரகே லோகோக்கோ இஸ் சங்கமம் சே ஆபசி சம்வாத் ஆர் சம்பர்க் கா ஏக் பிரபாவி மஞ்ச மிலா ஹை முஜே குஷி ஹை கி இஸ் சங்கமம் கோ சஃபல் மனானே கே லியே பனாரஸ் ஹிந்து விஸ்வவித்யாலய் ஆர் ஐஐடி மத்ராஸ் பி சாத் ஆயே ஹேன். நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு வாயிலாக தமது பேச்சு தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படுவது ஒரு புதிய தொடக்கம் என்றும், இதன் மூலம் தாம் மக்களை தொடர்பு கொள்வது மேலும் எளிதாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதை காண்பது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைந்த போதும் பார்த்ததாக கூறினார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் வைக்கப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த பிரதமர், தமிழகத்தை சேர்ந்த ஆதீனங்களால் வழங்கப்பட்ட இந்த செங்கோல்தான் 1947 ஆண்டு அதிகார மாற்றத்தின் அடையாளமாக திகழ்ந்தது என்றும் குறிப்பிட்டார். உலகின் பிற நாடுகளில் தேசம் என்பதற்கு அரசியல் ரீதியாக விளக்கம் அளிக்கப்படும் நிலையில், இந்தியாவில் ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் தேசம் என்ற சொல் கருதப்படுவதாகவும் அவர் கூறினார். ஆதிசங்கரர், ராமானுஜர் போன்ற மகான்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு இருப்பதாகவும், இத்தகைய மகான்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து தேச உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக வரவேற்புரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், காசிக்கும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம், தென்காசி, சிவகாசி உள்ளிட்ட நகரங்களுக்கும் உள்ள பிணைப்பை பிரதமர் நரேந்திர மோடி வலுப்படுத்தி இருப்பதாக கூறினார்.
மேலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாசகத்தை மெய்ப்பித்திருப்பதுடன் திருக்குறளின் புகழையும் உலகம் முழுவதும் பிரதமர் பரப்பி வருவதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில முழங்கி தமிழ் உலகத்திலேயே தொன்மையான மொழி என்று திருக்குறளை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று பப்புவா கினியா நாட்டில நம்மளுடைய திருக்குறளை அந்த நாட்டில மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டு இன்றைக்கு தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உலக தலைவர் உலகம் போற்றுகின்ற உத்தமர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள பந்தத்தை, காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள ஆண்டாண்டு கால உறவை புதுப்பிக்கும் விதமாக ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் கீழே நாம் அனைவரும் ஒருவர், அனைவரும் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு என்கின்ற அந்த முழக்கத்தை எடுத்து காசி தமிழ் சங்கமத்தை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இந்த சங்கமம் நிகழ்ச்சி காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான கலாச்சார பிணைப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் பொறுப்பை தமக்கு வழங்கியதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். வணக்கம், உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் என்று தமிழில் கூறி உரையை தொடங்கிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், காசிக்கு வருவோர் இங்கு தமிழர்களின் அடையாளத்தை கண்டுகளித்து செல்வதாக கூறினார். சிவபெருமானின் ஜோதிர் லிங்கங்கள் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு காசி என்ற பெயர் சூட்டப்பட்டிருப்பதையும் எடுத்துரைத்தார். தமிழ் மொழி சமஸ்கிருதத்தை போல மூத்த மொழி என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம் கலாச்சாரம், அறிவாற்றல், கலை, கட்டுமான கலை மற்றும் இலக்கியம் போன்றவற்றில் பண்டை காலம் தொட்டே சிறந்து விளங்குவதாகவும் யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி உள்ளிட்டோர் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் குழுவினர் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் குழுவிற்கு கங்கை எனவும், ஆசிரியர்கள் குழுவிற்கு யமுனை எனவும், ஊழியர்கள் மற்றும் பணியாளர் குழுவிற்கு கோதாவரி எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. ஆன்மீக குழுவிற்கு சரஸ்வதி எனவும், விவசாயிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் குழுவிற்கு நர்மதா எனவும், எழுத்தாளர்கள் குழுவிற்கு சிந்து எனவும், வணிகர்கள் குழுவிற்கு காவிரி எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மொத்தமாக 1400 பேர் பங்கேற்கின்றனர். சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவை இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்றன. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக காசியில் 2 சுற்றுப்பயணம், அயோத்தியில் 1 பயணம் ஆகியவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காசியில் உள்ள நமோ படித்துறையில் தமிழ்நாடு மற்றும் காசியின் கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.